ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு மாங்காய் எடுத்து தோலெல்லாம் சீவி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிங்க. இது கூட ரெட் சில்லி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். பட்டி இல்லாமல் கலக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்தில் கலைச்சி இது எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து மேங்கோவை டிப் பண்ணி நம்ம ஆயிலில் இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு வாணலியில் பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு மூணு வரமிளகாய், வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதை வந்து நம்ம வதக்க போகிறோம். இதை வந்து லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கட்டக்கம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினா போதும். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்தது அதே வாணலியில் இன்னொரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெங்காயம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்த்து வைக்கும். அவங்கவுங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிங்க. சீரகம் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. இந்த பொடிங்கெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெள்ளதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த மிக்சி கழுவுன தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக சேர்ந்து நல்லா வேகம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மேங்கோவை சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொத்தமல்லி பச்சை மிளகு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இப்போதைக்கு அது இல்லாதங்காட்டிக்கு நான் கீரை சேர்க்குறேன். முருங்கைக்கீரை சும்மா ஒரு கைப்படி அளவுக்கு சேர்த்துக்கிங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இன்னும் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம மேங்கோ பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தயிர் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்க்குறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.